ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்ஷின் தஞ்சாவூர் ஆர்ட். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிராஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, அதான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண் திருஷ்டி கணபதி இது வந்து சிலை தாங்க, இது வந்து சிலை தான். பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு தத்ரூபமாக இருக்கும். இது வந்து இதோட இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டி டீ குட் ஃப்ரேமில் நம்ம இதை பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு ஆஃபீஸுக்கு ஃப்ரெண்ட்லேயோ அல்லது வீட்டுக்கு ஃப்ரெண்ட்லேயோ வைக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அது ஒரு 3.5 feet இருக்கும். ப்ரைஸ் ரேஞ்சு அரௌண்ட் 82,000 இந்த மாதிரி வரும். இது வந்து எல்லா சைஸ்லையும் இருக்கணும், பின்னாடி பார்க்கலாம். சின்ன சைஸ் வரைக்கும் இருக்குது வந்து. இது அதே நீங்கள் பார்த்த கந்திருஷ்டி விநாயகர் தான். இது வந்து ஸ்மால் சைஸ், ஒரு 15 inches இருக்கும். இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2,800 அது மாதிரி வரும். நல்ல அதே ஒர்க்மென்ஷிப் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் பார்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதை வந்து பண்ணியிருக்கோம். 2,800 அந்த ரேஞ்சில் வரும். 15 inches இருக்கும் அது. இது வந்து கந்திருஷ்டி கணபதியில் சின்ன சைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 inches இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 925 தான். பட் அந்த சின்ன சைஸ்லேயும் ஒர்க்மென்ஷிப் வந்து ஃபுல்லாக நல்லா அருமையாக இருக்கும். ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க சார், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஸ்டார்டிங் சைஸ் இதுதானா? ஆமாம், ஸ்டார்டிங் சைஸ் தான். இதோட ப்ரைஸ் வந்து 925 அந்த ரேஞ்சில் இருக்கும். கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம் நம்ம இதுக்கு. அந்த அளவுக்கு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, பெனிஃபிட் அஃபோர்டபுளான ப்ரைஸஸ் உங்களுக்கு. அதிலே பார்த்தீங்கன்னா முருகர் பார்க்குறீங்க, மலேசியா முருகர் பார்க்குறீங்க நீங்கள். நல்லா ஒர்க்மென்ஷிப் நல்ல ஒரு டீட்டெயில்டாக இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அன்னலக்ஷ்மி இருக்கும் உங்களுக்கு. இது ரேஞ்ச் 2,500 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு. முருகனும் 1 second. இந்த முருகர் பார்த்தீங்கன்னா 12 inches இருக்கும். இதில் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2,100 அந்த ரேஞ்சில் வரும். இந்த அன்னலக்ஷ்மியும் அந்த மாதிரி 2,100 அந்த ரேஞ்சில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி அம்மன் கையில் கரும்போடு வந்து கையில் இன்னொரு கையில் கிளி வச்சுருப்பாங்க. 2,100 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் மெஷின் சொல்லுவாங்க, அதாவது காகித தூளில் பண்ணுற ஒரு மீரல் ஆர்ட். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். வால் ஹேங்கிங் வாண்டி யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இது அரௌண்ட் ஒரு 4,000 ரேஞ்சில் இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூனிக்கான ஒரு படம். இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கும், சரஸ்வதி, லக்ஷ்மி எல்லாமே நம்ம பண்ண முடியும். இதோடைய ரேஞ்ச் எவ்வளோ வருது? 4,000 அந்த ரேஞ்சில் வரும். 4,000. ஸோ இதுலேயே வந்து விநாயகர், இந்த மாதிரி கந்திருஷ்டி விநாயகர், அதுக்கப்புறம் சரஸ்வதி, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்களா? ஆமாம். இதோடைய ரேஞ்ச் எல்லாம் எவ்வளோ வருது? இது 4,000 இருக்கும். 2,800 அந்த ரேஞ்சில் இருக்கும். சின்ன சைஸ்னா 2,800. இது பார்த்தீங்கன்னா சிவா ஃபேமிலி பிராஸில் வந்து ஒரு ஆன்டிக் ஃபினிஷிங்கில் பண்ணியிருப்போம். சிவன் பார்வதி ஒரு மடியில் வந்து முருகன் இருப்பார், மடியில் வந்து விநாயகர் இருப்பார், முருகன் பக்கத்தில் இருக்காங்க, நந்தி. இதோட ரொம்ப அருமையாக இது வந்து மயில், அதுக்கப்புறம் வந்துட்டு இது லைன் இருக்கும். ஸோ மூணுமே இருக்குது. அது என்ன சார், பிளாக் கலரில் கொடுத்துருக்கோம், ஆன்டிக் ஃபினிஷிங்கில் அது கொடுக்கக்காண்டி உள்ளது பார்த்தீங்கன்னா. அது நம்ம நேராக பார்த்தீங்கன்னா அது நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதோடைய ரேஞ்ச் எவ்வளோ வருது? இது வந்து அரௌண்ட் 13,000 அந்த ரேஞ்சில் வரும். இது இதுலேயே பார்த்தீங்கன்னா பாலாஜியை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் பாலாஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்ல நல்ல ஒரு ஒர்க்மென்ஷிப்பில் பண்ணியிருப்போம் வந்து. இதோட ரேஞ்ச் 9,800 அந்த ரேஞ்சில் இருக்கும். நந்தி, ஏன்னா நந்தி வந்து சின்ன சைஸ்லேயே வந்து இருக்கும். இதோடைய ரேஞ்ச் வந்து 650 அந்த ரேஞ்சில் இருக்கும். நிறையா இப்போ அதை வாங்கிட்டு போகிறாங்க. அது வந்து கிஃப்ட் பர்பஸ்க்கும் வாங்குகிறாங்க, பூஜை ரூம் வைக்கவும் வாங்குறாங்க. கிருஷ்ணர் அவர் வந்து 1,200 அந்த ரேஞ்சில் இருக்கும். சக்கரத்தலவர் பிராஸ்லேயே வந்து சக்கரத்தலவர் வந்து ஒரு 12 inches இது பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம். இதோடைய ரேஞ்ச் எவ்வளோ? 4,000 இதோட ரேஞ்ச் இருக்கும். ஃபீட் எவ்வளோ சார்? இது வந்து 10 inches வரும் மேடம். இது பிராஸ்லேயே பார்த்தீங்கன்னா கலரிங் ஒர்க் பண்ணியிருப்போம், ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதை வந்து பார்க்கும்போது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 feet இருக்கும். இது வந்து ஒரு 48,000 வரும். கிருஷ்ணர் ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒர்க்மென்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து அவருடைய முடி அலங்காரத்தில் வந்து எல்லாமே ரொம்ப அழகான ஒரு ஓவியமாக இருக்கும். இது நம்ம பண்ணுறோங்க. அது வந்து இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 26 inches இருக்கும். ப்ரைஸ் வந்து ஒரு 45,000 வரும். புத்தர் பிராஸ் மெட்டல்லே இருக்கும், மெட்டல் புத்தர் வந்து
டூ ஃபீட் ஒரு இதோடு இருக்கும். ரொம்ப ஒர்க்மென்ஷிப் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். அவருடைய ட்ரெஸ்ஸிங்லேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்க் இருக்கும். ட்ரெஸ்ஸிங்லேயே அவ்வளோ ஒர்க்மென்ஷிப் நம்ம காமிச்சிருப்போம். நல்ல ஒரு ஒரு ஆஃபீஸ் ரிசப்ஷன்லாம் வச்சிங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இது க்ரியேட் பண்ணுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இதோடைய ஃபீட் எவ்வளோ சார்? இது டூ ஃபீட் இருக்கு மேடம். டூ ஃபீட் வரும். ப்ரைஸ் எவ்வளோ வரும்? 48,000 வரும். விநாயகர் வந்து ஒரு நல்ல ஒரு மண்டபத்தில் ஊஞ்சலில் விநாயகர் இருக்கிற மாதிரி இது வந்து மூவ் பண்ணி கூட காமிக்கலாம். அது மூவாக இருக்கும். வந்து அழகாக இருக்கும். அது வந்து இதுவும் வந்து டூ ஃபீட்டு இதோடைய சைஸ் இருக்கும். நல்ல ஒர்க்மென்ஷிப் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். அது வந்து இது 30,000 வரும் மேடம். விநாயகர் பிராஸ் விநாயகர் அது வந்து ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஒர்க்மென்ஷிப்பில் இருக்கும். வந்து இது வந்து 32,000 ரேஞ்ச் ஆகும். இது வந்து 15 inches வரும். அது வந்து லேம்பு அன்னமோட அன்னம் ஹேங்கிங் லேம்ப். மூணு திசையிலும் பார்த்திங்கன்னா அன்னம் இருக்கும். அதில் வந்து இது வந்து ஒரு 12 inches இருக்கும். ப்ரைஸ் ரேஞ்சு ஒரு 3,600. ப்ரைஸ் 3,600. எவ்வளோ ஹைட் இது? 12 inches இருக்கும். 12 inches. ராதேகிருஷ்ணா இது வந்து பார்த்திங்கன்னா 5 inches இருக்கும். ரொம்ப சின்ன சைஸாக இருந்தாலும் நல்ல ஒர்க்மென்ஷிப் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1,800. 1,800. ஸோ பின்னாடி பார்ப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். மதுரை மீனாட்சி இது வந்து ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இதோட வேலைப்பாடே ரொம்ப யூனிக்காக இருக்கும். வந்து ஆமாம் இது வந்து ஒரு 1.5 feet 18 inches இருக்கும். 25,500 இதோட ப்ரைஸ். துர்கை அம்மன் அது வந்து நல்ல அம்மா. நீங்கள் சிங்கம் வந்து ஆமாம் சிங்கமும் சரி துர்கை ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து சைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 10 inches இருக்கும். இதில் நம்ம இப்போ நிறைய அது ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா உருளி இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். விநாயகர் வச்சு அழகான ஒரு உருளி இது வந்து ஒரு ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருக்கும். அது வந்து நல்லா இதை வந்து ஃப்ரெண்டில் வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரெண்டில் நல்ல ஒரு ரிசப்ஷனில் அப்படி வைக்கலாம். அது வந்து 6,000 ரேஞ்சில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உருளி மகா இது கஜலட்சுமியோட ரெண்டு பக்கமும் யானையோட லக்ஷ்மி இருக்கிற மாதிரி உள்ள உருளி. இதுவும் வீட்டு ரிசப்ஷனில் ஹாலில் வந்து இதை அவ்வளோ பாசிட்டிவ் வைப்பு காண்டி இதை வைக்கலாம். இது விளக்கு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் மூவிங் நல்ல ஒரு வெயிட் இருக்கும். 1,400. இதோட ஒர்க்மென்ஷிப்பும் நல்லாயிருக்கும். வந்து சூப்பராக இருக்குது. தாமரை விளக்கு இருக்கு ரொம்ப அழகாக. தாமரை லேம்ப் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராஸ் ஒர்க்கில் நல்லா நல்ல வெயிட். இது இந்த சைஸ்ல இந்த இது இருக்கு. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.